இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சில பேர் கேட்டிருந்தா, சார் எனக்கு வந்து பண வரவுகள் வரத்துக்கு ஏதேனும் மந்திரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தா, இந்த மந்திரங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து மகாலட்சுமியை மனசார பிரார்த்தனை பண்ணுறது உண்டு. சரியாக வெளியில் கிளம்பும்போது இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, சில பணம் யாராவது தர வேண்டியிருந்தால் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது கொஞ்சம் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் நம்ம கூட எப்படி ஒரு கால் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா ஒரு ஸ்டிக்கு வந்து நமக்கு எப்படி உதவிகரமாக இருக்கோ அதே மாதிரி இந்த மந்திரம் அது உதவிகரமாக இருக்கும். நிறையா பேர் கேட்டிருந்த கேள்விகளுக்குண்டான இன்றைக்கி ஆன்மீகத்தை தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பண வரவுகளை உண்டாக்குறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம். ஓம் தனகார திருஷ்டியை நமக, ஓம் ஜெயந்தாய நமக, ஓம் தனகார திருஷ்டியை நமக, ஓம் ஜெயந்தாய நமக. இந்த மந்திரத்தை காரிய அனுகூல்யத்துக்காகவும் சொல்லிக்கலாம், பண ஆகர்ஷணத்துக்காகவும் சொல்லிக்கலாம். இது ரொம்ப விசேஷமான பலன்கள். அது ஸ்படிக மாலை இருந்ததுன்னா அந்த ஸ்படிக மாலையில் ஜபம் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு ஏலக்காய் கையில் வச்சுட்டு அந்த ஏலக்காய் டெய்லி சாப்பிட்றதா இருந்தால், ஒரு ஏலக்காவை மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் அந்த மந்திரத்தை கையில் வச்சுட்டு வாயில் போட்டுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சில திரவியங்களில் லக்ஷ்மி குடியிருப்பாங்கிற சாஸ்திரங்கள் இருக்குது, அதனால தான். ஆக என்னதான் இருந்தாலும் உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைப்பு கேட்குற ஊதியம் தான் கிடைக்கும். ஆக அந்த உழைப்பு நிறையா பண்ணுறோம், அதுலேயும் சில தடங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மந்திரம் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பண சம்பாத்தியம் தடைகள் இல்லாத வரவுகள் மகாலட்சுமியோட அனுகிரகத்துக்காக கேட்டிருந்தாங்க. உங்களுடைய கேள்வி நம்ம ஆன்மீக தகவலாக தாந்திரிக பிராயஸ்தமாக நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் அனுபவபூர்வமாக நிறைய பேருக்கு சொல்லி பயனுள்ளதாக இருந்திருக்கு. நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.